ஹாய் கலக்கல் சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் அர்ச்சனா. அண்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட்டை மீட் பண்ண வந்திருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் சென்னை தான். இவங்க வந்து பாபி ஆயிஷா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நினைச்சு ஒரு இரண்டி. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது நான் தான். ஜான்வரியில் வந்து நான் டான்ஸ் குயின் ஆஃப் தமிழ்நாடு 2K19 வாங்குவேன். இந்த கான்டெஸ்ட்க்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடும் வாக்கும் மட்டும்தான். விஜய் சாரோட படம் பண்ணாலே போதும், எந்த ரோல் ஹாப்பி ஆயிட்டாங்க, அதே டைமும் ஷாக் ஆயிட்டாங்க. நயன்தாராவும் இந்த ஃபீல்டுல வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்கள அங்க இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நீ அவங்கள்ட்ட போய் சொன்ன, அவங்க சொன்னா செஞ்சிருவாங்களா? மொத்தம் 40+ மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பேக்ஸ் ஆக்சுவலி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பேக் ஸ்டேஜில் தான் எல்லாரும் ஏன்ட்ட வந்து சொல்கிறாங்க, ஏ பயமாக இருக்குது, எனக்கே பயமாக இருக்கான்னு நான் வெளில காமிச்சிக்க மாட்டேன். நான் திரும்பி ஏதாச்சும் கலாய்ச்சா நான் திட்டிடுவேன், அதுலேருந்து கலாய்க்கவே மாட்டாங்க. பூனை நினச்சி நான் கரை இரண்டி உன் காதல் தந்தாலே போதும். ஷோவில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது உங்ககிட்ட கேட்கறதுக்காக. முதல்ல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ வந்து மிஸ் சென்னை ஆகியிருக்கீங்க? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஓகே, இது ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் நினச்சேன், என் அக்காவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அந்த காம்படிஷனில். எல்லா ஹோப்பும் அவள் மேலே தான் இருந்துச்சு. ஓன் சிஸ்டர் ஓகே. அவளுக்கு வந்து பெஸ்ட் காஸ்ட்யூம் டிசைன் கொடுத்தாங்க. நான் எனக்கு வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக. வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, அம்மா என் பொண்ணு வந்து மிஸ் சென்னை ஆகிட்டாங்க, அந்த மாதிரி எப்படி ஃபீல் ஆச்சு? பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பிரதர்ஸை தவிர எப்படி பிரதர்ஸை தவிர? ஆமாம், பிரதர்ஸ் வந்து நம்பவே இல்லை. கேட்டாங்க, நீலாம் ஏண்டி போகிற? அதான் சொன்னேன், நான் காம்படிஷன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னேன். அதுக்காக சொன்னாங்க, ஏ அந்த அவார்ட்லாம் தரமாட்டாங்க, பரவாயில்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துடுவேன், அப்புறம் வீடியோ காலில் சர்டிஃபிகேட் காட்டுறேன் நம்பலை. பாஷி தானே வின் பண்ணிட்டாங்க, அப்புறம் நேரில் வந்து க்ரௌன் பார்த்த அப்புறம் தான் நம்பினாங்க. அப்படியா, சூப்பர். ஆனால் நீங்கள் சொல்லும் போது ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, பிரதர்ஸ் மட்டும் இதில் வந்து ஹாப்பி ஆகலை அப்படின்னும் போது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஸ் சென்னைக்கு போகணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மாடலிங்கில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அக்கா தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா சென்னை ஃபேஷன் கான்டெஸ்ட் அப்படின்னு, அவள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணா, அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் வின் ஆன அப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஆமாம், இதுக்கப்புறம் வந்து சினிஃபீல்ட் போ சான்ஸ் வந்தால் போவேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட படம் பண்ணணும்னு ஆசை. சான்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ விஜய் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டீங்க, என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி ரோலில் பண்ணணும்னு ஆசை? விஜய் சாரோட படம் பண்ணாலே போதும், எந்த ரோல் விஜய் சாரை பார்த்தாலே போதும்னு சில பேர் இருக்காங்க. விஜய் சார் கூட நடிச்சா என்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்ல நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது உங்க சிஸ்டர் பார்த்துதான் நீங்க போனதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு டேஸ் இருந்துச்சு, என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க நீங்க இதுக்கு? ஆக்சுவலி நான் 1 வீக் முன்னாடி தான் அட்மிஷனே போட்டேன். போட்டோன்னே ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது நான் தான். மொத்தம் 40+ மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் மொத்தம் மிஸ்டர் பாய்ஸ்க்கு ஒன்று, அப்புறம் மிஸ் அதான் அன்மேரிட் அவங்களுக்கு ஒன்று, அப்புறம் மிஸ்ஸஸ் ஒன்று, அவங்க வந்து கல்யாணம் ஆனவங்க. மிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகிரி தான், வேறு எதுவுமே இல்லை. ஏஜ் கேட்டகிரி எப்படி சொல்கிறது, ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் வேணும். ஓகே, ஆமாம். ஸோ என்ன ஏஜில் வேணுன்றாங்க இப்போ வந்து மிஸ்ஸுக்கு? மிஸ்க்கு வந்து 17-28. 1 hour அந்த 1 weekில் நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆக்சுவலி ரெண்டு கான்டெஸ்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து டிசைனர் வாக், அது வந்து டிசைனருக்குன்னு தனி கான்டெஸ்ட், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தனி கான்செப்ட், அப்புறம் எங்களுக்கு வந்து என்ன காம்படிஷனுக்கு வேர் பண்ணோன்னா அது வந்து பிரைடல் வேர். நான் வந்து கிறிஸ்டியன் பிரைடல் வேர் பண்ணேன். அண்ட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வின் பண்ணாங்க, அவங்க பேர் சௌபானியா. சூப்பர். யா, அவங்க தான் வின் பண்ணாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணது என்னென்னா வாக். ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எதுவும் வீடியோஸ் எதுவுமே பார்த்ததில்லை. ஒரே ஒரு தடவை தான் ரிஹர்சல் பண்ணேன், அதுவும் ரெனே மாஸ்டர்கிட்ட. சிஎஃப்சியே அவங்களே ஒரு நாளைக்கு மட்டும் ரிஹர்சல் டைம் கொடுக்குறேன்னோன்னா ஓகே நம்ம போய் பண்ணலாம். அதான் மெயினாக இந்த கான்டெஸ்ட்க்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடும் வாக்கும் மட்டும்தான். ஓகே ஓகே, அதை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா
என்ன மாதிரியான இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே க்வெஸ்சன்ஸ் அதிகமாக கேட்குறதா சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளை அழகாக வச்சுக்கிறோன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும்னா என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்தது இந்த காம்படிஷனில்? ஆக்சுவலி க்வெஸ்சன்ஸ் இல்லை. ஆமாம், எங்களுக்கு வந்து மூணு ஜட்ஜுமே பார்த்தீங்கன்னா, மெயினான ஜட்ஜ் வந்து மிஸ் ட்ரான்ஸ் குயின் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து நமிதா, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி மேம், அப்புறம் ட்ரெஸ் டிசைனர் ஃபைசா கான், அவங்க மூணு பேர் தான் மெயின் ஜட்ஜ். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் நான் போனேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லக்கியாக நீங்கள் இதில் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க? ஸோ மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, மாடலிங்கில் என்னெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலான்னு இருக்கீங்க? இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன அப்புறம் மிஸ் இந்தியா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் போனதுக்கப்புறம் சொன்னாலும் உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத நேரில் 17 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 12th தான் படிக்கிறீங்க, எப்படி ஸ்டடீஸையும் இதையும் மேனேஜ் பண்ணீங்க? டைம் இருக்குமே, நான் ஹாலிடேஸில் தானே இந்த காம்படிஷன் நடந்துச்சு. சரி, ஸோ டைம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டு. என்ன மார்க் வரும் 12th? ரேங்க் ஹோல்டர் தானா? அப்படியா? ஆமாம், பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை. சரி சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங்கை தவிர்த்து ஸோ ஸ்டடீஸும் இருக்குது, இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதிகமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம்னா என்னென்னலாம் சொல்வீங்க? ஆக்சுவலி ஜான்வரியில் வந்து நான் டான்ஸ் குயின் ஆஃப் தமிழ்நாடு 2K19 வாங்கினேன். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் நல்லா பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து ரொம்ப பக்தி. பக்தி மான். ஆமாம், ஆக்சுவலி நான் முஸ்லீம், அம்மா அப்பா முஸ்லீம், அம்மா ஹிந்து, ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். எனக்கு வந்து முருகா ரொம்ப பிடிக்கும், எல்லா கூட பிடிக்கும் பட் முருகா ஸ்பெஷலி எஸ்பெஷலி அது பிடிக்கும். அதே முருகர் அவ்வளோ பிடிக்கும் இல்லை, ஆக்சுவலி விஜய் டிவியில் தமிழ் கடவுள் முருகர்னு ஒரு இது போட்டாங்களே ஷோ, அது பார்ப்பேன் எப்போவுமே. அந்த சீரியல் மட்டும்தான் பார்ப்போம், வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்களா? அப்போ கோவிலுக்குலாம் போவீங்களா? ஸோ அப்பா ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம் இல்லை? ஆஹா, அப்பாவும் எல்லா கடவுளும் கும்பிடுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவீங்க. இப்போ பாட்டு பாடுறது அந்த மாதிரி, அந்த மாதிரி என்னாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து பாத்ரூம் சிங்கர். எங்களுக்காக வேணா இப்போ பாடலாமே, ஒன்றும் தப்பில்லையே. முகேன் ஆக்ட் பண்ணலாம், அவரோட சாங் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவரோட பாட்டு எதுனா இப்போ பாடணுமா? கண்டிப்பாக பாடுங்க, நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் பாடினீங்கன்னா பாருப்பா இந்த பொண்ணு எவ்வளோ டேலண்டாக இருக்குது அப்படின்லாம் நினைப்பாங்களே. ஊனை நினச்சி ஒரு இரண்டி நீ மட்டும்தான் எனக்கு வேணும், ஊனை நினச்சி நான் கரை இரண்டி உன் காதல் தந்தாலே போதும். அவ்வளவுதான், அடுத்தடி ரொம்ப நல்லா இருக்கும். நானும் பாட போறாங்க அப்படின்னு ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஃபீல்டுக்கு வரதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு? என் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தே சொல்லணும். நான் இப்போ ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் போறேன்னு எங்களை ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, நீ தான் வின் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த ஹோப் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேறு ஏதாச்சும் காம்படிஷன், டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஆடுவேன். அப்போல்லாம் நான் ஃபஸ்ட்டே ஹோப் வச்சிட்டேன், நான் தான் வருவேன், வேறு யாரும் இல்லை. ஆக்சுவலி இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் சின்ன பொண்ணு, மற்றவங்க எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ல. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சூப்பரான விஷயம். என் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பா, சூப்பர், அவர்கிட்ட இருந்து தான் அந்த தைரியம்லாம் வந்தது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நயன்தாரா, அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? அவங்க வந்து இந்த ஃபீல்டுல வர எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இப்போ வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, பிடிக்கும். ஸோ அதனால அவங்கள ரோல் மாடலாக எடுத்திருக்கீங்களா? ரோல் மாடல் எப்போவுமே அப்பா தான், அப்பா தான். அவங்க எப்படி சொல்கிறது, பிடிக்கும். விஜய் சார் மாதிரி ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து வெளியில் போகிறது, இந்த ட்ராவலிங், ஸோ வெக்கேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போவீங்களா? எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? நாங்கள் வந்து ஒரு இயருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மந்தில் போயிடுவோம், லைக் ஹாங்காங் டிஸ்னிலாந்து போனோம், துபாய் போயிருக்கோம், அப்புறம் சிங்கப்பூர், அந்த சிங்கப்பூர் ஐ எல்லாம் போவோம். அப்பா தான் சொல்லுவார் ஃபுல் டீட்டெயில், ஐட் நிறைய அப்பா தான். ஸோ அவங்க ஃபேமிலியாக நீங்கள் போயிடுவீங்க, ஸோ அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா பயங்கரமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ படங்களில் வந்து நிறைய படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு, ஸோ என்ன மாதிரியான படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு? அதான் உமன் என்பவர்மெண்ட் பற்றி, அதான் எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்த படங்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? விகில் விகில் பிடிச்சிருந்தது. ஸோ கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து விஜயோட ரசிகை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால் விஜய் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலாம் எதில் எதில் இருக்கீங்க, எதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க? இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இருக்கீங்களா? என்ன ஐடி உங்களோடது?
இந்த என் பேர் தான் பாபினி ஐஷா. ஸோ நிறைய பேர் ஃபாலோவர்ஸ். என்ன மாதிரியான விஷ்லாம் வந்துச்சு உங்களை சுற்றி உங்களை சரௌண்டில்? எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிறைய இருக்குது, 99+ நான் ரிக்வஸ்ட் உள்ளே போல ஒன்றும் போய் பார்த்தா தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் நிறைய பேர், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபேமிலி சைடில் உங்கள் ரிலேஷன்லாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க? எல்லாரும் ஆக்சுவலி சொல்ல போனால் என் அக்காக்கு தான் எல்லாரும் ஹோப் வச்சுருந்தாங்க அவள் தான் வருவான்னு. டக்குன்னு நான் வந்துட்டேன்ல, அவங்களே ஹாப்பி ஆகிட்டாங்க, அதே டைமும் ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி நீ வந்தன்ற ஷாக்கா இல்லை என்ன மாதிரி? நான் தான் சொன்னேனே, நான் ஃபஸ்ட்டு போகும்போதே நான் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ண தான் போகிறேன், அக்கா போகிறான்னு கூட போகிறேன் அப்படிதான் போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஆசையாக மாடலிங் பண்ணணும், நம்ம வந்து மிஸ் சென்னை ஆகட்டும் தமிழ்நாடு என்ன மாதிரி இருந்தாலும் வரணும் அப்படின்ற, அந்தந்த ஸ்டேட்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ வரணும் அப்படின்னா என்னென்னலாம் அவங்க பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து எது சொன்னால் உங்களுக்கு அகேன்ஸ்டாக சொன்னால் நீங்கள் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு எல்லாமே பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். மாடலிங்க்கு மெயினாக தேவை வந்து ஆட்டிடியூட் அண்ட் வாக், அது இருந்தால் போதும். அப்படி சொல்ல வரீங்க? ஆமாம், நிறைய மாவட்டத்துலேருந்து வந்தாங்க, தேனி மாவட்டம், ராமநாதபுரம், நிறைய பேர் வந்தாங்க. நான் நிறைய நிறைய அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாங்க, பட் அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங்ஸ். ஸோ உங்களோட ஆட்டிடியூடும் உங்களோட வாக்கும் அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அந்த ஒரு ஈவெண்ட். உங்களுக்கு பிடிக்காதவங்கள அங்கே இருக்காங்கன்னு நினச்சி பார்த்துட்டு நாங்க. ஸோ அப்போ டெரரான ஒரு லுக் கொடுத்துருக்கீங்க அங்கே வாக். சிரிச்சுட்டே நடங்க, முறைச்சிட்டு சிரிச்சுட்டே நடக்கணுமா? அப்படி இருந்தாலே போதும் அப்படின்றீங்களா? வந்து உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எப்படி நடிச்சு பார்ப்பீங்களா வீட்டில் இருக்கும்போது? நான் நடிச்செல்லாம் காமிச்சதில்லை, டிக்டாக் பண்ணுவேன் வேணாம். ஆஹா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஸோ ஆக்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஆக்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வரும் நீங்கள் உங்களோட மற்றவங்க பார்த்தோம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்டிங் எப்படி ஒரு டேக்லேயே முடிச்சிருவேன். ஆஹா, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஆமாம், இது இல்லை டிக்டாக் அப்படின்றது இப்போ தான் வந்துச்சு இல்லையா? ஸோ அதை பார்த்து தான் ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லைனா அதுக்கு முன்னாடியே இருந்ததா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி இல்லை, இது ஜெயிச்ச அப்புறம் தான் எல்லாமே வந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டடிஸ் தான் இருப்பேன். இது போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வின் பண்ண அப்புறம் தான் எனக்கு மாடலிங்லேயே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆக்டிங். இப்போ நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஒரு மாடலாகி நம்ம ஒரு ஆர்டிக்கல் எல்லாம் வருவோம், நம்மளே வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஒன்று விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? சத்தியமாக நினச்சே பார்க்கலாம், நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் நான் வந்து கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருவேன், எதுனால ஃபஸ்ட்டு போய் சொல்லிடுவேன். எல்லாரும் சிரிப்பாங்க, என்ன நீ அவங்கள்ட்ட போய் சொன்ன, அவங்க சொன்னால் செஞ்சுருவாங்களா? நான் திரும்பி ஏதாச்சும் கலாய்ச்சா நான் திட்டிடுவேன், அதுலேருந்து கலாய்க்கவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் போய் சொல்லிட்டேன்னா அந்த 1 வீக் அதுக்குள்ளேயும் கரெக்டாக எப்படியாவது நடந்துடும். ஆக்சுவலி உங்களோட ஆட்டிடியூட் அங்கே வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப ராவாக நல்லா பண்ணதாக சொல்கிறீங்க, அந்த நர்வஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? பேக்ஸ் ஆக்சுவலி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பேக் ஸ்டேஜில் தான் எல்லாரும் ஏன்ட்டு வந்து சொல்கிறாங்க, ஏ பயமாக இருக்குது, எனக்கே பயமாக இருக்கான்னு நான் வெளில காமிச்சிக்க மாட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்ணுறது, ஒரு தடவை நடக்கும் ஃபர்ஸ்ட் டிசைனர் வாக் அப்போ கூட எனக்கு இல்லை, என் காம்படிஷன் அப்போ தான் இருந்துச்சு. பேக் ஸ்டேஜில் வந்து என் அக்கா இருந்தா போய் விழுந்துட்டேன். ஆமாம், ஸோ அந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த வாக் அப்படின்றது வீட்லேயே நடந்து பார்ப்பீங்களா, எப்படி நடக்கணும், மாடலிங்லாம் எப்படி ரேம்ப் வாக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி? எதுவுமே பார்த்ததில்லை. எப்படிங்க அப்போ எப்படி எப்படி? ஒரே ஒரு நாள் தான் ரிஹர்சல் வச்சாங்க, அதுக்கு போனால் அடுத்த நாளே காம்படிஷன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் ஜட்ஜாக வந்தாங்க? ஃபைசா கான் அவங்க வந்தாங்க, பவர் ஸ்டார் வந்தார், அப்புறம் ஸ்ரீதேவி மேம் அண்ட் மிஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இந்தியா நமிதா. ஸோ இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அது வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது நமிதா மேம் வந்து நான் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன், பார்த்துட்டு யூ ஹாவ் பியூட்டிஃபுல் ஸ்மைல்ன்னாங்க, நின்றுக்கிட்டே சொன்னாங்க. நான் நினச்சேன் அச்சோ போச்சு, நம்மளுக்கு ஃபோட்டோஜினிக் அவார்டு தான் தரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது நான் பேக் ஸ்டேஜில் முருகா 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 10லேருந்து கவுண்டவுன் தொடங்கிட்டாங்க, அப்புறம் பேர் சொன்னோன்னே போனேன், என்னாலே நம்ப முடியல. ஸோ அது ஒரு மிராக்கலாக இருந்திருக்கும், நீங்கள் அங்கே இருந்தே இருக்க மாட்டீங்க நடந்து போகும்போதெல்லாம் இல்லையா? ஸோ யார் பேரண்ட்ஸ் கூட வந்தாங்களா அப்போ? ஆமாம், அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்தாங்க. ஸோ அவங்க எப்படி பின்னாடி இருந்து கத்த ஆரம்பிச்சுட்டு போவாங்கல்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கத்துனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க? ஆமாம், ஆக்சுவலி அப்பா அம்மா, நான், அக்கா, ஒரு அண்ணா வந்திருந்தான், அப்புறம் என் ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அபினியா, பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் தான் எப்போவுமே எது நடந்தாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் கூட இருப்பாள்.
சூப்பர், ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க, நல்லா பாடுறீங்க, ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஆக்டர்களெலாம் நடிக்கணும், முக்கியமாக விஜய் சார் கூட நடிக்கணும் அப்படின்லாம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ சூப்பராக பாடுறீங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சூப்பராக அச்சீவ் ஆகணும். அண்ட் பெரிய சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு கல்கல் சினிமா. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. சஜின் சாரோட கமல் சாரோடலாம் நடிப்போம் அப்படின்றதுலாம் நம்ம கனவுலே வர ஆளா போய் போகும்போதெல்லாம் ஞாபகம் வச்சு கேப்டார். உடம்புலாம் குறைச்சிட்டு எப்படி அப்படின்னாரு. எனக்கு ஒரு நாட்டில் போதும், வந்ததுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ சினிமா விட்டு போயிடலாம் அப்படிலாம் தோணும்.